வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நாம் கரிமீன் பொழிச்சது இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவுடைய ஃபேமஸ் டிஷ். இதுக்கு நான் இங்கே கரிமீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். இதை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாலு கீரல் போட்டு எடுத்திருக்கேன். மீனுடைய சைஸ் வந்து பெருசுங்க. இதில் நிறைய சதப்பகுதி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த மீன் ரொம்பவுமே சூட்டபிளாக இருக்கும். 1 kgக்கு எனக்கு இங்கே 5 மீன் இருக்குங்க. இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 tbsp அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 tsp மஞ்சள் தூள், 1/2 tbsp உப்பு, இது மூணையுமே கலந்து இந்த மீன் மேலே தடவிக்கலாம். நல்லா மீனில் இந்த மசாலாவை பெரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மீனும் இந்த மாதிரி தடவியாச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ளாட்டான கடாய் எடுத்துக்கணும், ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும். இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை சேர்த்தி நம்ம எண்ணெய் சூடானதும் மீன் துண்டுகளை அப்படியே இதில் வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கிடையாது, ஒரு பாதி அளவுக்கு மீன் நம்ம இதில் குக் பண்ணால் போதும். இன்னொரு ப்ராசஸில் நம்ம ஃபுல்லாக குக் பண்ணிக்கலாம். திருப்பி போடும்போது ரொம்பவும் கவனமாக திருப்பி போடுங்க. மீன் துண்டுகள் பெருசு இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ட்ரைன் பண்ணி எண்ணெயை ட்ரைன் பண்ணி நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு செமி கிரேவி மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன வெங்காயத்தை நான் வந்து கொஞ்சம் 4-5 அந்த மாதிரி வெட்டி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளியே நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி மிச்சமான எண்ணெயில் இந்த மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் மட்டும் கடாயில் வச்சுக்கோங்க. இதில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tbsp அளவு சேர்த்து நம்ம இதில் வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போனோடனே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பச்சை மிளகாய், இது நீளமான பச்சை மிளகாய், காரம் அதிகமாக இருக்காது, சாப்பிடும்போதும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கூடவே நறுக்கின தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அப்படியே நல்லா அதில் ஜூஸ் விட்டு நல்லா மசியும். இது கூட சில மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் இங்கே 1 tbsp அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1/2 tsp கரம் மசாலா, 1/2 tsp மஞ்சள் தூள், 1 tbsp உப்பு, 1 tsp மல்லித்தூள், இது எல்லாமே இதில் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி தக்காளி எப்படி மசிஞ்சு சாஃப்டாக ஜூஸியாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அதுக்கப்புறமா 3 tbsp அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்திக்கணும். 1 நிமிஷம் தேங்காய் பாலை குக் பண்ண உடனே ஒரு 2 tbsp அளவுக்கு எலுமிச்சை சாறு இதில் நம்ம சேர்த்திக்கணும். அவ்வளோதான், இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் போதும். இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்தினோம்னா இந்த மசாலா ரெடி. அவ்வளோதான், இது தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா தக்காளி மசிஞ்சு வெங்காயமெல்லாம் அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்குன்னு. நான் 5 மீன் எடுத்துருக்கறனால 5 பீஸ் வந்து வாழை இலை எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா கழுவி தண்ணியெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு நெருப்பில் இந்த வாழை இலையை காமிச்சு இந்த மாதிரி வாட்டிக்கணும். நல்லா இப்படி வாட்டும்போது நம்ம மடக்கி அடுத்ததாக இதில் வந்து மீன் உள்ளே வச்சு மடக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கேயுமே கட் ஆகாது வாழை இலை, அப்படியே சாஃப்டாக துணி மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாயிரும். இந்த மாதிரி லேசாக 2 பக்கமும் வாட்டி எடுத்துக்கணும். நம்ம பார்த்து கவனமாக செய்யணும், கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும். எல்லா இலைகளையும் இந்த மாதிரி வாட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாழை இலையை நான் இங்கே விரித்து வச்சுருக்கேன். அது மேலே நம்ம குக் பண்ண மசாலா இருக்கு இல்லைங்களா, அது
ஒரு கரண்டி அளவு எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக பரப்பியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மீன், பொரிச்ச மீனை வச்சுருக்கேன். மறுபடியும் அதுக்கு மேலே அந்த மசாலாவை வச்சுருக்கேங்க. இந்த மசாலா நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷ் தான். கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது நம்ம விஷ் படி நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இதை நான் இப்போ நூல் வச்சு கட்ட போகிறேன். வாழை நார் இருந்தாலும் நம்ம அதில் கட்டிக்கலாம், எனக்கு அது அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா, அது வச்சு தான் இந்த மாதிரி டைட்டாக கட்டியிருக்கேன். இந்த வாழையெல்லாம் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டி முடிச்சு போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே கடாயில் நம்ம ரெடி பண்ண இந்த வாழையிலையில் மடித்த மீன் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வைக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸான ஃப்ளாட் பாட்டம் கடாய் எடுத்துருக்கறனால எனக்கு இந்த ஒரு கிலோ மீனுமே அதில் கரெக்டாக ஒரே டைமில் செய்ய முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு டைம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மீனில் அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் இந்த இது குக் ஆகும்போது அப்படியே வெளியில் வரும் அந்த இலையிலேருந்து. ஸோ நம்மளுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் குக் பண்ணிக்கலாங்க மீடியமான ஃப்ளேமில். அதுக்கப்புறமா கவனமாக நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் அந்த வாழையெல்லாம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரை ஆனது அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதோட ஃப்ளேவர் இதில் இறங்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இப்போ மூடி வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் இன்னொரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் பொழிச்சது தயாராகிடும். சூப்பர் வா. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மசாலாவில் இருந்த எண்ணெயும் வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதோட பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரித்து அதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பயங்கர சூடாக இருக்குங்க அப்பா, அந்த வாழையோட ஸ்மெல் இருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருது. எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடைய அந்த ஜூஸ் வந்து அந்த மீனில் இறங்கி அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதை நம்ம வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் ஒயிட் ரைஸ் கூட இந்த மசாலா எடுத்து வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு குழம்பே தேவையில்லை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் கேட்டுடலாம். மஸ்து மசா. வாவ், சூப்பராக இருக்குங்களாம்மா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.